ஜம்மு காஷ்மீரில் கடந்த சில நாட்களாக கடுமையான பனிப்பொழிவு நிலவுகிறது. இதனிடையில் குல்காம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள ஜவஹர் சுரங்கத்தில் பனிச்சரிவு ஏற்பட்டது. இந்த பனிச்சரிவில் அங்கிருந்த காவல் நிலையம் சிக்கியது. இந்த பனிச்சரிவு ஏற்படும் போது காவல் நிலையத்தில் 20 பேர் இருந்துள்ள நிலையில் 10 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மீதமுள்ள 10 பேரில் 6 பேர் போலீஸ்காரர்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பனிச்சரிவில் சிக்கிய 10 பேரையும் மீட்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கடுமையான பனிப்பொழிவு காரணமாக 2வது நாளாக ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது. ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தொடர் பனிப்பொழிவு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. வட இந்தியாவின் பல பகுதிகளில் பனிமழை பொழிவதால் இரவு நேரங்களில் 2 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு உறைபனி நிலவும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டு வட மாநிலங்களில் பனிக்காலம் துவங்கியது முதலே குளிரின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இந்த நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் நேற்று வெளியிட்டுள்ள முன்னெச்சரிக்கை செய்திக்குறிப்பில் டெல்லி, ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பனிமழை கொட்டும் என்றும் தெரிவித்துள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.